நான் அந்த மாதிரி ஒரு டிஷ்யூ போட்டு வச்சுக்கிறேன், ஏன்னா அது இது மாதிரி நம்ம உரல் வைக்கும்போது அந்த இடமா சுத்தமாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. முழு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து கோயிலுக்கு சக்கரை பொங்கல் நான் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் டைமும் ஆகிட்டுது. நாங்கள் வந்து நல்ல நேரத்துக்குள்ளே போய் பூஜை போடணும். சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன். ஒரு படிக்கு கம்மியாக இருக்கும் அரிசி. இது எங்கள் அம்மா எனக்கு கிரகப்பிரவேசத்தை வச்ச வெண்கல பாத்திரம், அதில் தான் பொங்கல் பண்ணிக்கிட்டுருக்கேன். வெல்லம் வந்து 1 கிலோ வெல்லம் நான் இதையும் போட்டுக்கிறேன். அப்புறம் என்ன எடுத்து வச்சுருக்கேன், பாப்பா மஞ்சத்தூள் பால் எடுத்துக்குடி. இல்லை இல்லை, பாலை குடி, ஒன்றும் அவசரம் இல்லை. முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஏலக்காய் போதுமான்னு தெரியல, ஸ்வீட்டு எப்படி இருக்கும்னு தெரியல. நம்ம டேஸ்ட் பண்ணி செய்ய முடியாது, இருந்தாலும் ஒரு அனுமானத்தில் தான் பண்ணிகிட்ருக்கோம். காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். கோயிலுக்கு வந்து 9:30லேருந்து 10:30 வந்து நல்ல நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பூசாரி. அதுக்குள்ளே நாங்கள் போகணும். அப்புறம் வந்து கிச்சன் எப்படி இருக்குது, இந்த பாத்திரத்தை கழுவிட்டு இதில் தான் பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பட்டவருக்கான கோயில், எங்கள் குலதெய்வ கோயிலுக்கான விளக்கு முதல்ல ஏற்றியாச்சு. அடுத்தது வீட்டுக்கு உள்ள அம்மன் விளக்கு ஏற்றியாச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு தான் நம்ம வெளியில் கோயிலுக்கு போகணும், கைப்பத்திரம் சுட்டுவாங்க. அதனால் இங்கே வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. தம்பி ரெடியா, என்ன ட்ரெஸ் போடுறேன்னு அம்மாட்ட சொல்லிவிடு. அப்புறம் வந்து இதில் வந்து இந்த வெங்கல தாம்பலம் நான் வாங்கிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சாமிக்கு உள்ளது இங்கே வச்சுருக்கேன். பூஜைக்கான பன்னீர், சந்தனம், இது அந்த திரவிய பொடின்னு வாசனைக்கு உள்ளது, அபிஷேகத்துக்கு மஞ்சள் எல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட், இது அவங்க தெரி எங்கள் ரிலேட்டிவ்ங்க இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு. அப்புறம் காரில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாட்டர் பாட்டில் எல்லாம் ரெடியாக இருக்குது. பிரசாதம் பண்ணி எடுத்துட்டா நாங்கள் கிளம்ப வேண்டியதான். தள்ளிக்கோமா, என் பையன் ரெடி ஆகிட்டார். இந்த பக்கம் வந்து மத்தியானம் இங்கே வரும்போது வீட்டுக்கு வந்தோன்னா சாப்பிட்றதுக்கு சாதம் வந்துட்டுருக்கு. ஏன்னா வந்தோடனே புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், புளிய சாதம் கிளறி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா வந்த பிறகு இங்கே சமைக்கலாம் முடியாது, அது நல்ல டயர்டாக இருக்கும். பொதுவாக கோயில் பிரசாதத்தில் பொங்கலில் தேங்காயெல்லாம் போட மாட்டாங்க, ஐயர் பண்ணிட்டு வர்றது சிம்பிளாக இருக்கும். ஆனால் அப்படி ஒரு வாசனை வரும் அந்த கோயில் பிரசாதத்தில் மட்டும், வாய் காலையில் பின்னு. நான் தேங்காய் போடுவேன்னா எனக்கு தேங்காய் பிடிக்கும், தேங்காய் போட்ட பொங்கல் தான் எங்களுக்கு பிடிக்கும். இன்னொன்று, தேங்காய் போட்டால் ஏன் போடுறதில்ல, மோஸ்ட்லி நிறையா வீட்டில் சக்கரை பொங்கலில் தேங்காய் போட மாட்டாங்க, ஏன்னா அது தேங்காய் போட்டால் சீக்கிரம் பொங்கல் கெட்டு போயிடும் அப்படின்னு. வச்சுக்க முடியாது அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள்லாம் பெரும்பொங்கல் பொங்கல் அப்போ வந்து நிறையா தேங்காய் துருவி போடுவோம். மறுநாள் மூணாம் நாள் பானையை கழுவுற வரைக்கும் பொங்கல் அப்படி இருக்கும். ஓகே, நல்ல ஒரு இது மாதிரி சாஃப்டாக வெந்து போய் குழைவான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு. அடுத்தது ஃபஸ்ட்டு ஏலக்காவை டோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம உரலில் போட்டு ஏலக்காவை இடிச்சுக்கலாம். இந்த ஏலக்காய் பத்தாது, நான் பவுடரும் வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிட்டு. இந்த ஏலக்காய் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது பொறிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா திராட்சை எடுத்து ஏலக்காய் ஃபஸ்ட்டு போட்டுட்டு இது லைட்டாக வறுபடமா, ஏன்னா இது டைட். முதிர்க்கு கிண்டுனா அடியில் போய் தங்கிடும்,
மேலே எடுக்கிறப்ப முந்திரி பருப்பு காணாமல் போயிடும். நல்லா உணர்த்திட்டியா இந்த அளவுக்கு போதும். ரொம்ப வேண்டாம். இப்போ நெய் வந்து நான் ஹீட் பண்ண போகிறேன். நெய்யோட கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆகி புளியோண்டு கலந்தோம்னா நெய் வந்து உறைஞ்சி போகாது. நம்ம தஞ்சையில் உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் இதுதான். இங்கே உள்ள நாங்கள் வந்து எங்கள் கோயிலுக்கு எங்கள் சாமிக்கு மாலை ரோஜா மாலை ரெண்டு மொத்தம் ஒரு கொஞ்சம் தேங்கியிருந்த பூஜை சாமானும் வாங்கிக்கிட்டு கிளம்பினோம். பாருங்கள் கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ராவல். எனக்கு வந்து அவ்வளோ போயிட்டு வந்த பிறகுமே மனசுக்கு நிம்மதியும் திருப்தியுமாக இருந்துச்சு. கிளைமேட் இப்படி தான் இருந்தது. கோயிலுக்கு கிளம்பணும் அப்படிங்கும் போதே காலையிலேருந்து தூரல் போட்டுக்கிட்டு தான் இருந்தது. இருந்தாலும் இந்த கிளைமேட்டும் ரசித்து பார்த்துக்கிட்டு தான் நாங்கள் போனோம். திரும்பும்போது தான் நல்லா மழை பிடிச்சிக்கிடுச்சு வீட்டுக்கு திரும்பும்போது. மற்றபடி பாருங்கள் இந்த ட்ராவலுமே நல்லா இருந்துச்சு. என்டர் ஆகிட்டோம். எந்த கிராமம் எந்த ஊர் எந்த இடம்னு கேட்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். நம்ம பப்ளிக்கில் இதெல்லாம் சொல்ல முடியாது. காமனாக சாட் பண்ணும்போது கமெண்ட்ஸ் சொல்லும்போது அதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா. அந்த மாதிரி சங்கடமான கேள்வி கேட்டுறாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் பூஜை ரொம்ப நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சது. பிரசாதமும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருந்தது. என்ன பொழப்பு இது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பசங்கள் இங்கேயும் வந்து ரிலேட்டிவ் பசங்களும் என் பையனும் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க ஃபோன் பார்த்துக்கிட்டு. இவங்க எங்கே போனாலுமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க, சின்ன பிள்ளைங்களாம் என்ன மாதிரி இருக்காங்க? அவங்க வீட்டுக்கு வீடு இதுதான் நடக்கும்னு எனக்கு தெரியும். அம்மன் கோயில் வண்டி டூ வீலர் தான் வருவாங்க. டீ ஆடி போயிடும். ஓகே, ஃப்ளாஸ்கில் டீ போட்டுட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்க மழையில் ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்திட்டு
நல்ல லொக்கேஷன். இங்கே ஒரு நாமி வீரனார் மாதிரி சாமி வச்சுருக்காங்க, அதுக்கிட்ட நாங்கள் வந்து நிறுத்திட்டு டீ குடிச்சிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த மாதிரி லாங் ட்ராவல் எங்கேயும் நாங்கள் போகும்போது வழியில் கோவில்லாம் பார்த்தா எனக்கு அப்படி பிடிக்கும். அதுக்காக வந்து இந்த சாமி சிலையெல்லாம் வச்சுருக்கதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி ஒரு ரொம்ப இதாகிடும் எனக்கு. அதனால தான் இதை நான் அந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு, அதுவும் டீ குடிக்கிற இடமும் ரொம்ப அழகாக செட் ஆகிடுச்சு. அந்த இடத்துல நாங்கள் டீ சாப்பிட்டுட்டு அப்படி வந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூரில் நெருங்கும் போது இந்த ஆறு ஓடுது. இந்த இடம் தண்ணி நல்லா நிரம்பி போச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு திரும்பணும். இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக